என்ன தெய்வமே அப்படி குழந்தை மாதிரி ஒளிஞ்சிருந்து விளையாடிட்டு இருக்க? இது பாரு தெய்வமே, அவ படிச்சவளா இல்லையா, அன்புள்ளவளா அக்கறை உள்ளவளா பண்புள்ளவளா பக்குவம் உள்ளவளா இதெல்லாம் கூட பரவாயில்ல. அந்த பொண்ணு கருப்பா செவப்பான்னு கூட தெரியாம நான் எப்படி கல்யாணம் பண்ணி? என்ன இது டிராபிக் போலீஸ் மாதிரி கை நீட்டிக்கிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. டேய் இங்க பார், நான் சொன்ன தேவதை இவதான். ஐயோ என்ன அழகு! இந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இப்படி எல்லாம் கேள்வியே வராது. பாருடா, நல்லா பாரு. அடி பாவி! என்னையா? ஒண்ணுல தெய்வமே, இந்த செண்டாலிய சொன்ன கொண்டாங்க. ஐயோ தேவே, இவ பெரிய திருடி! நில! ஏய் ஏய், வா கண்ணுக்கு வந்து மாட்றாங்க பாரு. எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சது அடாவடி திருடி? டேய், ஏதாவது சொல்லி தப்பிக்க நினைச்ச கொன்னிடுவ உன்னை. நீ என்ன கொண்டல பரவல, நான் இந்த திருடிய கட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். டேய், நான் முடி பண்ணிட்டேன்டா, இவ தான் என் மருமகன். ஐயோ தங்கண்ணா தங்கோ, சொக்க தங்கண்டா, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். தேவமே சொன்னா புரிஞ்சுக்கோ. தேவமே ஒரு தமிழ் ஆசிரியர்னா நான் போய் சொல்லுவனா? உனக்கு இந்த பொண்ணை பத்தி முழுசா தெரியல, யாரோ ஒரு கல்யாணத்தை இருக்கிற சொன்னதை நம்பி நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஆனா எனக்கு எனக்கு இவளை பத்தி முழுசாவே தெரியும். இவ ஒரு உலகமாக திருடி, அவ்வளவுதான். டேய், நீ திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முத முதல்ல இந்த பொண்ண நான் கோவில்ல தண்டா பார்த்த, அப்ப பார்த்த நிமிஷமே இவதான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன் தெரியுமா? மருமகளே, இந்த பைய மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டீனா உனக்கு புண்ணியமா இருக்குமா? என்ன கிழவி, நான் ஏன் தூக்கிட்டு வரணும்? அதெல்லாம் முடியாது, நீங்க தானே வேண்டிக்கிட்டீங்க, நீங்களே தூக்கிட்டு வாங்க, அப்பதான் புண்ணியம் முழுக்க உங்களுக்கு வந்து சேரும். ஏமா, நான் எனக்காகவா வேண்டிக்கிட்டேன்? உன் புருஷ, என் பையன், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்காக செய்யறது தானம்மா இது? அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பையனுக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்க, வேணும்னா உங்க பையனை தூக்கிட்டு வர சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆபீஸ்ல ஏதோ அவருக்கு வேலை இருக்கு, என்னால கோயிலுக்கு உங்க கூட வர முடியாது சொன்னதுனாலதான் நான் உங்க கூட வந்திருக்கேன், ஜஸ்ட் கூட வந்திருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி இந்த லக்கேஜ் தூக்க சொல்றது, அப்புறம் லைன்ல எல்லாருக்கும் தொன்னையில பொங்கல் தர சொல்றது, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க, புரியுதா? கோயிலுங்கிறது பொது இடம், வீட்டுல சமைச்சு நாம சாப்பிட்டா அதுக்கு பேரு சாதம், சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்தா அதுக்கு பேரு பிரசாதம். இடத்துக்கேத்த மரியாதைய யாரா இருந்தாலும் எந்த இடத்துலயும் கொடுக்கணும், தப்பே இல்ல. என்னமோ பேசிக்கிட்டே போற, என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லங்க, ஆனா நீங்க நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. இந்த அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க அம்மாவுக்கும் அநேகமா இவங்க வயசு தானே இருக்கும். இப்படி வேகாத வெயில்ல வெயிட் தூக்கிட்டு நடந்து வந்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
இந்த மாமியாரும் தன்னோட மருமகளை தனக்கு விரோதியா நினைக்க மாட்டாங்க. வரப்போற மருமக தனக்கு ஒரு பொண்ணா இருக்க மாட்டாளா? நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ மேல வைக்கிற பாசத்தை வரப்போற மருமக மேலயும் வைக்க மாட்டோமானதான் மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா அவங்க அப்படி நடந்துக்கிறதும் வேற விதமா நடந்துக்கிறதும் வந்திருக்கிற மருமக எப்படி நடந்துக்கிறாங்கறத பொறுத்துதான் இருக்கு. நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நீங்க கல்யாணமானவங்க, என்ன விட உங்களுக்கு தான் இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கறீங்க? ஐயையே, ஏன் அத்த வெளியவே ஆட் செட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஏன் இந்த பொண்ணு இப்படி லச்சர் கொடுத்து சாவடிக்குது? ஹலோ, ஒரு தப்பு நடக்கறப்போ மனசாட்சியோட நடந்துக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, சாரி. டேய் திருநாவுக்கரசு, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இவ தாண்டா என்னோட மருமக. இப்ப பாரு நடக்கறத. நான் எடுத்துட்டு வரேன், வாங்க. நில்லு 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 நில்லு. எதுக்கு போட்டோலாம்? அவ்ளோதான் கண்டே, இதுக்கு மேல நான் டிஸ்டர்ப பண்ணவே மாட்டேன். ஹலோ பா, யார் நீங்க? எதுக்கு போட்டோலாம் எடுத்தீங்க? சொல்ல முடியாது, நேரா வரும்போது சொல்றேன். நானே சொல்றேன், சொல்லிட்டு போங்க. ஹலோ, ஏன் போட்டோ எடுத்தீங்க? நேரா வரும்போது சொல்லுங்க. இதத்த சொல்லிட்டு போங்க, நேரா வரும்போது சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. என்ன இவங்க பாட்டுக்கு போட்டோ எடுத்துட்டு போறாங்க? இது வரைக்கும் இப்படி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்லடா. அவ முகத்துல தெரியற அழகு இருக்கு பாரு, அது அப்படியே அவ மனசோட நேரம். நான் முடிவு பண்ணிட்டேன்டா, உனக்கு எப்படியாவது இந்த பொண்ண நான் கட்டி வச்சே தீர்வேன். உணர்ச்சி வசப்படாத தெய்வமே, அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரிஞ்ச ஒரு காட்சிய நீ சொன்னல, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு காட்சிய நான் சொல்றேன். அவ ஒரு பெரிய திருடி. அந்த உண்மை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு பிளாஷ்பேக்கும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு நீ நான் சொன்னதை செஞ்சா போதும். ஐயோ, தயவு செஞ்சு வேணாம் தேவமே, நான் சொல்றது கேளு. பெரிய ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறேன், இது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒன்னும் திருமணமே வேணான்னு வெறுத்தோட பாக்கலையே. காலத்துக்கும் ஒன்னையும் பிரிச்சிடாத ஒரு உத்தமைக்காக காத்துட்டு இருக்கேன் சொல்றேன், அவ்வளவுதானே? ஆமாண்டா, வருஷ கணக்கா இப்படியே காத்துக்கிட்டு இருந்தா நேரா 60 கல்யாணம் தான் பண்ணிக்க வேண்டியது வரும். இந்த பாரு, இந்த கதையே வேண்டாம், நான் சொல்றதே நீ கேக்கணும், அவ்வளவுதான். தேவமே தேவமே தேவமே, என் சல்லுக்குட்டி இல்ல, என் கண்ணுக்குட்டி இல்ல, என் உசுர் இல்ல, இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றது கொஞ்சம் கேளு தேவமே. இங்க பாரு, திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? போதும், நீ பண்ற பெத்த தாய் நான் சொல்றதே கேட்க மாட்டானா, திருவள்ளுவர் சொல்றதே கேப்பானா? திருவள்ளுவரா வந்து உனக்கு 3 வேளை சமைச்சு போடுறாரு? 4 அடி எடுத்து வச்சா முட்டி வலிக்குது, மாடிப்படி ஏற முடியல, வெளியில கடைக்கண்ணிக்கு போக முடியல, உடம்பு தவண்டு உட்கார்ற வரைக்கும் வேணா என்னால இதெல்லாம் செய்ய முடியும்பா. அதுக்கப்புறம் எவ வந்து உனக்கு இப்படி வடிச்சு கொட்டுவா? அஷ்யூ, வடிச்சு கொட்டுறதுதான் ஒரு பிரச்சனைனா, அதுக்கு நம்ம ஒரு உதவியாளரை வச்சுக்கலாம் இல்லையா? சோ, ஆனா மனைவிங்கிறவ அப்படி இல்லையே, காரியம் யாவிலும் கை கொடுக்கற காரிகை இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். டேய், உத படுவ, இது வரைக்கும் பார்த்த அத்தனை பொண்ணையும் ஏதோ ஒரு குறை சொல்லி கல்யாணம் வேணாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலையும் நான் அதுக்கு இடம் கொடுக்க போறது இல்ல. இத பாரு, இந்த பொண்ண கட்டிக்கிட்டு என்ன சந்தோஷப்படுத்தினா நீ என் பையன், இல்லனா இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு போயிடுவேன். என்ன பேசுது, செய்ய போறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். போடா பேசாம. நாம உன்னை யோசிச்சா தெய்வம் வேற ஒண்ணு யோசிக்கும். சரி விடு, இத சாக்க வச்சுட்டு எப்படியாவது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவ திருடிட்டு போன பணத்தை மறுபடியும் அவகிட்ட இருந்து வாங்குவோம். இல்லாட்டி நம்மள திருட நினைச்ச அந்த இன்னொரு பொண்ணோட அபிப்பிராயத்தை வாழ்க்கை பூரா நம்மளால மாத்தவே முடியாது. திருநாவுக்கரசு, வாழ்க்கையில உனக்கு புதுசு புதுசா நிறைய சோதனைகள் வருதுடா, எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவோம். சிரிக்கிறாரு, ஜெயிச்சிருவோம்.